ஆபிரகாம் தேவனால் மதிமயக்கப்பட்டிருந்தான். தேவன் அவனை மயக்கி வச்சிருந்தாராம். அதனால சொன்னா 100 வயசுல எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். நான் பார்க்கிறேன், ஆர் யூ மேட்ன்றாய். எஸ் ஐ எம் மேட். ஐ எம் கன்வின்ஸ்ட் பை காட். நான் என்னடா சொல்றேன், கொடுப்பனா இல்லையாடா? நீங்க தெரிவிங்க. டெய்லி 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 அவனை பேசி 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 அவன் அப்படியே ஹி வாஸ் பர்சியடட். அவனை மதிமயக்கி வைத்திருந்தார். உபாகம் 28 அதிகாரத்திலே மதிமயக்கம் என்பது ஒரு சாபம். நீ பிசாசு, நீ வந்து பாவம் செய்யும்போது பிசாசு உன்னை மதிமயக்கி வைத்திருப்பான். அப்படி இருக்கு உபாகம் 28ல. நீ மதிமயக்கத்தினால் குருட்டாட்டத்தினாலும் இருப்பாய். அதனால தான் வந்து யூஸ்லெஸ் பிள்ளைகள்லாம், சில பிள்ளைகள் வந்து இவர் நல்லவர் இவர் வல்லவர்னு கல்யாணம் கட்டிகிட்டு போயிட்டு அப்புறமேட்டு படத்தில் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிச்சிடறாங்க சுபம்னு. ஆனால் கதை அப்போ முடியல, கதை அப்போ தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் மஞ்சள் வாங்கு, மிளகு வாங்கு, புளி வாங்கு, உப்பு வாங்கணும் போது கதை பார்த்துட்டு. அப்போ எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, அவன் பெரிய தெருவர ரோமியோமா, அவன் மோசமானவன், அவன் இப்படிமா அப்படிமான்னு சொன்னப்பெல்லாம் அவர் நல்லவர் அவர் நல்லவர் அப்படின்னு ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுதுன்னா, இந்த பொண்ணு அவன் பேசி பேசி என்ன பண்ணியிருக்கான், மதி மயக்கிருக்கானா. பெர்சுவேசிவ் வேர்ட்ஸ், பெர்சுவேடட், அதாவது கன்வின்ஸ்டு, கம்ப்ளீட்லி கன்வின்ஸ்டு. இப்படி வந்து இப்படி இப்படி ஆக்கி வச்சிருக்கிறது தான் மதி மயக்கிறது. பைபிள் சொல்லுது ஆபிரகாமை தேவன் மயக்கி வைத்திருந்தாராம், அவன் மதிமயக்கப்பட்டிருந்தான். அதனால தான் உலகமே 40 வயசு தான குழந்தை பிறக்கன்னு சொல்லும்போது அவன் 90 வயசுல எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். என்னடா சொல்ற, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். இந்த விசுவாசம், தனக்கொரு பாதை வகுக்காமல் தன் தலைவன் வழியிலே நடப்பான். அவன் பாட்டுக்கு பாடிட்டு இருக்கான் 100 வயசுல. என்ன சார் நீங்க பாட முடியுமா சார், 45 வயசை தாண்டி ஒரு பெண்ணு சொல்ல முடியுமா குழந்தை பிறக்கணும்னு? ஆனா அவன் பேசினான். ஏன் தெரியுமா, நீங்க எல்லாம் இந்த உலகத்திலையும் டாக்டர் சொன்ன வார்த்தையிலையும் மயக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவனோ தேவனுடைய வார்த்தையினால் மயக்கப்பட்டிருந்தான். He was revived and refreshed and renewed by the spoken word of God. Every day, day by day, ஒவ்வொரு நாளும் he was strengthened by God's word. பைபிள் சொல்லுது அவன் நாளுக்கு நாள் விசுவாசத்திலே பலமுள்ளவனாய் மாறினான். The more you hear God's voice, the more you will be strengthened in faith. நீங்கள் எந்த அளவு தேவனுடைய சத்தத்தை தினமும் 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 கேட்கிறீர்களோ உங்கள் மனதும் மதிமயக்கப்படும். நீங்கள் மட்டும் வேற மாதிரி பார்ப்பீங்க, நீங்கள் மட்டும் வேற மாதிரி பேசுவீங்க, நீங்கள் மட்டும் வேற மாதிரி நடப்பீங்க.